ஹாய் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ், நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஸ்டாக்காக ட்ரேட் பண்ணுறது முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓ, இன்றைக்கான டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா ஐடி ஸ்டாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன் ஐடி ஸ்டாக்ஸ்னா, ஐடி ஸ்டாக்ஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா மற்ற செக்டரோட கம்பேர் பண்ணும்போது இந்த செக்டரோட க்ரோத் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் வந்து அதிகமாக இருக்குது. அதுவும் பர்டிகுலராக கோவிட் டைமில் வந்துட்டு இவங்க வந்து ப்ரூவன் பண்ணியிருக்காங்க. மற்ற செக்டர்லாம் டவுனில் இருந்தால் கூட இவங்களால் வந்து ஃபிசிக்கல் இல்லாமல் கூட நமக்கு வந்து க்ளவுடு மூலமாக எல்லா ஒர்க்கும் பண்ண முடியும், அந்த சப்போர்ட் அப்படிங்கிறத தர முடியும் அப்படிங்கிறத ப்ரூவன் பண்ணனால. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய அப்கமிங் ஜென்ரேஷனுக்கான டெக்னாலஜி சப்போர்ட் எல்லாமே வந்து இந்த செக்டர்லேருந்து போக போகிறதுனால இவங்களுக்கான க்ரோத்துங்கிறது அதிகமாக இருக்குது. இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு விதமாக வந்து பிரித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இது வந்துட்டு நம்ம வந்து நம்மளாக பார்த்தோம், ஒரு மார்க்கெட் லீடராக இருக்க இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், விப்ரோ, டெக் மகேந்திரான்னு சொல்லிட்டு இதில் வந்து ரிஸ்க் லெவல் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி, ரிவார்டும் வந்து நமக்கு வந்து ஓரளவு நல்ல ரிவார்டு அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம பாட்டும் பொறுமையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், கிடைக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பும் நம்ம வந்துட்டு இது பண்ணலான்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பாக வந்து நம்ம பார்க்கணும். அடுத்தது ரெண்டாவதாக வந்து அந்த டயர் டூ டயர் த்ரீ கம்பெனி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஐடியில், அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இப்போது இவங்களுக்கான வாய்ப்புங்கிறது இன்னும் அதிகமாக வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட க்ரோத்தும் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இவங்கெல்லாம் ஆல்ரெடி க்ரோத் ஆகிட்டு ஒரு ஸ்டேபிள் நிலைமையில் இருக்காங்க, இவங்க வந்துட்டு க்ரோத் ஆகிட்டே இருக்கனால நமக்கு வந்து இதில் வந்து ஒரு பெனிஃபிட் அதிகங்கிறது அதிகமாக இருக்கும். நம்ம பணம் வந்து ரெண்டு மடங்காகவோ இல்லை மூணு மடங்காகவோ மாறுறதுக்கான வாய்ப்புன்னு இருக்குது. அதுக்கப்புறம் டயர் த்ரீ கம்பெனி, டயர் ஃபோர் கம்பெனி, டயர் ஃபைவ் கம்பெனின்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து பிரித்து வச்சுருக்கோம். இதை வந்துட்டு ஒவ்வொரு வாரமாக நம்ம வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ரெண்டு இதாக ஃபஸ்ட்டு இங்கே போட்டு வச்சுருக்கேன். ஒன்று வந்து 1000 ரூபாய்க்கு மேலே, அதாவது மார்க்கெட் லீடருக்கு கீழே கொஞ்சம் இருக்காங்க பட் ஸ்டேபிளான கம்பெனியாக இருக்காங்க, டெப்த் லெவலுங்கிறது கம்மியாக இருக்கும், ரிசர்வ்ஸ் அதிகமாக இருக்கும், ஒவ்வொரு கோட்டலையும் இவங்களோட ரிசல்ட்டுங்கிறது சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஏர்ன் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த வகையில் ஒரு நாலு கம்பெனி இங்கே போட்டு வச்சுருக்கேன். அடுத்த வாரம் நம்ம ஓரளவு நம்ம 1000 ரூபாய்க்கு கீழே இருக்கிறது ரிசல்ட் வந்து இவங்களோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியான ரெவன்யூ தர மாதிரியான ஸ்டாக்ஸு, அதை வந்து இதில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். பட் நமக்கு 1000 ரூபாய் கீழே இருக்கும் மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது, அந்த மாதிரி பக்கெட்டில் இது பிரிச்சுருக்கேன். அதுக்கடுத்து வந்து நம்ம பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, நம்மளால் வாங்க முடிகிற அளவுக்கான பட் ஓரளவு ரிஸ்க் லெவல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 40% ரிவார்டும் 60% வந்து ரிவார்டும் 40% வந்து ரிஸ்க் இருக்கிற கம்பெனியாக வந்துட்டு இந்த மூணு கம்பெனி செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அடுத்த வாரத்துக்கும் அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதோட ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோங்கிறது அதிகம். ஏன் அப்படி நம்ம போட்டு வச்சுருக்கேன்னா இதுவும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான கம்பெனி பட் ரிசல்ட்டுங்கிறது ஏர்னிங்ஸுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற அளவுக்கான மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது இல்லை, ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் இது கடைசியான ஒரு செக்டராக நான் போட்டு ஒரு இதை வந்து போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து அதுக்கடுத்த வாரத்தில் வந்து பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 4 வாரத்துக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையாக நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டராக நம்ம வந்து நம்ம பிரித்து பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 4 ஸ்டாக்கு, ஒன்று வந்து KPIT டெக்னாலஜி, ஒன்று வந்து சியண்ட், சொனாட்டா சாஃப்ட்வேர், அஃபில், இந்த 4 கம்பெனி வந்து நம்ம பார்க்கலாம். இந்த 4 கம்பெனி வந்துட்டு ஈஸியாக செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். எதன் மூலமாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சிம்பிளாக பார்க்கறதுக்காக அவங்களோட டெப்த் லெவல் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கணும், ரிசர்வ்ஸோட கம்மியாக இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெப்ட் ஈக்விட்டி நமக்கு எப்போவுமே 1 கீழே இருக்கணும், பிளஜிங்கிறது இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஆர்ஓஇ ஆர்ஓசிலாம் வந்துட்டு ஒரு மோர் தென் 12% மேலே இருக்கான்னு நான் பார்க்குறேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு குவார்ட்டர்லையுமே ஒரு நல்ல க்ரோத் அப்படிங்கிறது கொடுத்துருக்கணும், ஒவ்வொரு வருஷமும் க்ரோத் நோக்கி போயிட்டுருக்கணும், ஓவராலாக அவங்களோட பாரோயிங்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இவ்வளோதான் சிம்பிளாக இந்த மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது இவங்களோட சார்ட்டை பார்த்துட்டு எங்கெங்கெல்லாம் அக்குமுலேஷன் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ KPIT டெக்னாலஜி பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா டெப்த் லெவல் கம்மியாக இருக்குது, ரிசர்வ்ஸ் அதிகமாக இருக்குது, பிளஜிங்கிறது கிடையாது. ஆர்ஓஇ ஆர்ஓசி ரெண்டுமே வந்து ஒரு நல்ல க்ரோத்தை தான் காட்டியிருக்காங்க. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பார்த்தோன்னா 2020 பாருங்கள், 41 கோடியில் இருந்தவங்க வளர்ந்து 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 இன்றைக்கி நல்லா வந்து 134 கோடி ரூபாய்க்காக வளர்ந்துருக்காங்க. ஒவ்வொரு குவார்ட்டர்லையுமே க்ரோத் நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு ரெவன்யூ ஜென்ரேஷன் அப்படிங்கிறது நமக்கு இவங்க கம்மலில் டேட்டா மூலமாகவே தெரியுது. அடுத்து இயர் ஆன் இயர் பார்த்தோன்னாலுமே 2019 இப்போ வரையும் பாருங்கள் 54 கோடி ரூபாய் ஏர்னிங்ஸ் பண்ணியிருந்த கம்பெனி 384 கோடி ரூபாய்க்கான ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. அடுத்தது கடன் அப்படின்னு பார்க்கும்போது 287 கோடி தான் இருக்குது பட் ரிசர்வ்ஸுங்கிறது 1381 கோடி ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு ரிசர்வ்ஸ் வச்சுருக்காங்க. அதனால் கடன் அப்படிங்கிறது பெருசாக வந்து இல்லை. ஐடி கம்பெனியை பொறுத்தவரையும் கடன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். ஸோ அதனால் நான் இதையும் வந்து ஒரு பேராமீட்டராக வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து நமக்கு ஃபில்டர் ஆகுது. இவங்களோட
அடுத்ததான சார்ட் லெவல் பார்க்கலாம். ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷன்ட் எடுக்கிறோம் அப்படின்னா எங்கே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்லி கேபிஐடி டெக்னாலஜியை பார்த்தோம்னா 656 ரூபா. ஸோ ஒரு நல்ல சப்போர்ட் லெவல். ஸோ இப்போது அந்த இடத்துக்கு வருமானா, ஸோ அது வந்து மார்க்கெட்டாக முடிவு பண்ண அந்த இடத்துக்கு வருமானு சொல்லிட்டு அடுத்த சப்போர்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா 1065. இந்த சார்ட்டை நம்ம பார்த்தோன்னா இதேமாரி வந்து ஒரு நல்ல ரேலி ஆகிட்டு ஒரு கரெக்ஷன் கொடுத்து இப்படி இறங்கியிருக்கு. அதேமாரி திருப்பியும் இங்கேருந்து ஒரு ரேலி ஆகிட்டு ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு இங்கேருந்தும் இப்படி போகலாம் ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது. இல்லை ஐடி செக்டரே வந்துட்டு இப்போது ரொம்ப தடுமாறி செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு அப்படின்னா திருப்பியும் இந்த ஸ்டாக்குங்கிறது இங்கே வந்துன்னா இங்கேருந்து திருப்பியும் இங்கே போயிட்டு திருப்பியும் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கான வாய்ப்புன் இருக்குது. ரெண்டு அக்கமலேஷன் பாயிண்ட், ஒன்று இங்கே இன்னொன்று வந்து இங்கே அப்படிங்கிறத நம்ம சார்ட் மூலமாக அழகாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா முன்னாடியும் இப்போ நடந்திருக்கு, இங்கே ஏறிட்டு இங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து திரும்பியும் இங்கே ஒரு அக்கமலேஷன் பாயிண்ட் நடந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போயிருக்கு. ஓகே, இது நமக்கு ப்ராப்பராக நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ரெண்டாவது கம்பெனிக்கு போகலாம், சொனாட்டா சாஃப்ட்வேர். இதை பார்த்தோன்னா இவங்களோட கடன் மொத்தமாக வந்துட்டு 500 கோடி ரூபா தான் இருக்குது. ரிசர்வ்ஸ் வந்து 1426 கோடி ரூபா வச்சுருக்காங்க. டெப்ட் டு ஈக்விட்டி less than 1 வச்சுருக்காங்க. இதுவும் ஒரு நல்லா இருக்குது. பிளெட்ஜ் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஓஇ ஆர்ஓசிலாம் வந்துட்டு மோர் தென் நமக்கு ஒரு 12% மேலே இருக்கணும். இவங்க வந்து ஒரு 30% மேலேயே வந்து வச்சுருக்காங்க. புக் வேல்யூ வந்துட்டு எல்லா ஐடி கம்பெனிக்கும் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஏன்னா எல்லாமே கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக ஆகிட்டுருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டாவது பேராமீட்டர் தான், ஒவ்வொரு குவார்ட்டர்லையுமே நல்ல ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணி ஏர்னிங்ஸுங்கிறது இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். March 21 நம்ம பார்த்தோம்னா 83 கோடியில் இருந்தவங்க அப்படியே ஒவ்வொரு குவார்ட்டருமா வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட ரிசல்ட்டுங்கிறது நல்லா போஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டே இருக்காங்க. 124 கோடி ரூபாய்க்கு வந்து இப்போது நல்ல க்ரோத் நோக்கி போயிட்டுருக்காங்க. அதேமாரி வருஷமாக நம்ம ஒரு ஒரு வருஷமும் பார்த்தோன்னா 2014 இப்போ வரையும் பார்த்திங்கன்னா 77 கோடியில் இருந்தவங்க இன்றைக்கி 451 கோடி ரூபாய்க்கான ரெவன்யூ அப்படிங்கிறது ஜென்ரேட் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனியோட ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத காட்டுது. அடுத்தது பாரோயிங்ஸ் பார்த்தோம்னாலும் நம்ம முன்னாடியே அங்கே பார்த்துட்டோம், கம்மியாக தான் பாரோயிங்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ரிசர்வ்ஸுங்கிறது அதை விடவும் அதிகமாக இருக்கிறது. இப்போது இவங்களோட சார்ட்டுக்கு போயிடுவோம். இந்த ஸ்டாக்கை நம்மளோட ரெகுலர் வியூவர்ஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாடிலேருந்து இருக்கீங்க, ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி 10 மாதத்துக்கு முன்னாடிலாம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு ஷார்ட் டேர்முக்கு எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகுதுன்னு நம்ம சொல்லி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸாக போட்டு இந்த ஸ்டாக்குங்கிறத நம்ம வந்து மானிட்டர் பண்ணிட்டு வந்தோம். மானிட்டர் மீன்ஸ் நம்ம எடுத்துட்டு இது பண்ணிடணும், அல்ல இது வந்து ஃபஸ்ட் லெவல் ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா அப்படின்னு வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் வந்து நம்ம இந்தமாரி ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸாக போட்டு போட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த இடத்துல எடுத்துகிட்டு இன்னும் ஹோல்ட் பண்ணுற நண்பர்களுக்கு வந்துட்டு 100% ரிட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு இந்த 6 லிருந்து 8 மாதத்துலேயே வந்து கிடச்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நல்ல க்ரோத் அப்படிங்கிறது இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர் கொடுத்துருச்சு. இப்போது ஃப்ரெஷ்ஷன்ட்டு எடுக்கணும்னா ஒன்றே ஒன்று தான், 170 ரூபாய்க்கு வரணும். இல்லை திருப்பியும் இந்த ஸ்டாக்கு ஏதாவது ஒரு லெவலில் போயிட்டு திருப்பியும் வந்து ஒரு கூலிங் ஃபேஸுக்கு போகணும், போயிட்டு இந்தமாரி நின்றுட்டு அதுக்கப்புறம் மேலே போகணும். அந்தமாரி பாயிண்ட்டு கிடச்சிருந்தா நம்ம அக்குமுலேஷன் அப்படிங்கிறது பண்ணுவோம். இல்லைனா இப்போதைக்கு ஜஸ்ட்டு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு மட்டும் மானிட்டர் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒர்க் முடிச்சுட்டு பஸ்ட்டு வரும்போதோ இல்லை ட்ரெயினில் வரும்போது இல்லை உங்கள் ரிலாக்ஸான டைம்லையோ ஸ்டாக் மார்க்கெட் பற்றின நாலேஜ் வந்து ஏர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒன்றே ஒன்று பண்ணணும், நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மூலமாக எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரியான நியூஸஸ் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள் கையில் இருக்க மொபைல் ஃபோனுக்கே வந்து சேரும். அது மூலமாக உங்களால் ரெண்டாவது ரெவன்யூ அப்படிங்கிறத ஜென்ரேட் பண்ண முடியும். அடுத்து வந்து சியண்ட். இந்த ஸ்டாக்கை பார்த்தோம் அப்படின்னா இதோட டெப்ட் லெவல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1039 கோடி ரூபா, பட் ரிசர்வ்ஸ் அதை விட அதிகமாக 4000 கோடி ரூபாய்க்கு வச்சிருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டியும் வந்து less than 1 இருக்குது. அடுத்தது பிளஜிங்கிறது கிடையாது. ஸோ இவங்களோட ஆர்ஓஇ ஆர்ஓசி வந்து நம்ம சொன்ன மாதிரி 12% மேலே வந்து இருக்கிறது. புக் வேல்யூம் பார்த்தீங்கன்னா 4 times almost 5 times தான் அதிகமாக வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. இவங்களோட கோட் ஆன் கோட்டா ரிசல்ட் நம்ம பார்த்தோன்னா ஒவ்வொரு கோட்டர்லையுமே நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த பர்டிகுலராக ஜூன் செப்டம்பர் இந்த 2 மாதம் மட்டும் அவங்களோட ரிட்டர்ன் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்துட்டு பேக் டு த ட்ராக் அப்படின்னு வந்துட்டு இங்கேருந்து வந்திருக்காங்க. ஸோ இங்கே மட்டும் ஒரு சின்ன சர்க்கிள் அப்படிங்கிறது இந்த கம்பெனிக்கு ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா வந்து ஒரு நல்ல க்ரோத்தை காட்டி இப்போ 178 கோடி ரூபா வரையும் க்ரோத் அப்படின்னு காட்டிகிட்டு இருக்காங்க. இதே வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்க்கும் போதும் சரி நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸப்ட் இந்த 2 வருஷத்தை தவிர, இந்த 2 வருஷத்தில் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல க்ரோத்தை நோக்கி போயிட்டுருக்கு. அதேமாரி நம்ம பாரோயிங்ஸும் ரிசர்வ்ஸும் நம்ம கம்பேர் பண்ணணும்னா ரிசர்வ்ஸு ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ பாரோயிங்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, பட் ரிசர்வ்ஸை கம்பேர் பண்ணும்போது பாரோயிங்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. இவங்கள சார்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எங்கே இந்த ஸ்டாக்கை பிடிக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்டாக்குங்கிறது பயங்கரமாக ரேலி ஆகிடுச்சு. அதனால் இதுக்கான
சப்போர்ட் லெவலும் பார்த்தீங்கன்னா 1076 ரூபா இங்கே வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் 762 ரூபா இது ரெண்டும் தான் வந்துட்டு பயங்கரமான வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். நம்ம எப்போவுமே இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது, இங்கே வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகணும். இந்த மாதிரி இடத்த தான் நம்ம வந்து எப்போவுமே பார்ப்போம். அந்த வேலையில் பார்க்கும்போது 762 ரூபா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கன்சிடர் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் பெரிய ரெசிஸ்டன்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு, பட் இன்னும் இங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கல, எடுத்துச்சுன்னா இந்த இடத்த வந்து கன்சிடர் அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம். அடுத்தது வந்து அஃபேல் இந்தியா. ஸோ இதுதான் வந்துட்டு நாலாவதாக இருக்க ஒரு ஸ்டாக்கு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட டெப்த் லெவல் வந்து ரொம்ப கம்மி, ஒரு 105 கோடி தான், பட் ரிசர்வ்ஸ் வந்து 1500 கோடி ரூபாய்க்கு வந்து வச்சுருக்காங்க. டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பார்க்குறோம் அப்படின்னா ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ மோர் தென் 12% நல்லா வச்சுருக்காங்க. ஒவ்வொரு குவார்ட்டரும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துட்டு கொஞ்சம் இந்த இடம்லாம் ஃப்ளெக்சிபிளாக மாறினாலும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேபிளாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அதாவது 30 கோடி ரூபா ஒரு குவார்ட்டருக்கு ஏர்ன் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போது டபுள் த டைம் 60 கோடி ரூபாய்க்கு வந்து வந்துட்டாங்க. வருஷமாக நம்ம பார்த்தோம்னா 2019 இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா 48 கோடியிலேருந்து 244 கோடி ரூபாய்க்கான ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்துட்டுருக்கு. ரிசர்வ்ஸும் நீங்கள் வந்து பாரோயிங்ஸும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்துட்டு கம்மியாக இருக்கும். பாரோயிங்ஸ் கம்மியாக இருக்குது, இவங்களோட ரிசர்வ்ஸுங்கிறது அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குது. சார்ட் வைஸ் பார்த்தோன்னா இவங்களை வந்து பக்காவாக வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நிறைய வாட்டி ஹிட்டாக ரிட்டன் ஆயிருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது இது வந்து 1073 ரூபா அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவல். அடுத்த சப்போர்ட் லெவலுங்கிறது மிகப்பெரிய சப்போர்ட் லெவல் 925 அப்படிங்கிறது, இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஏன்னா பாருங்கள் இங்கே ஒரு வாட்டி ரிஜெக்ட் ஆகி சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கே ஒரு வாட்டி சப்போர்ட் எடுத்திருக்கு, அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு வாட்டி 3 வாட்டி எடுத்திருக்கு. அதேமாரி இது வந்து ரெசிஸ்டண்ட்டாக இந்த பாயிண்ட் வந்து நல்லா ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடமும் வந்துட்டு நல்லா வந்து சின்ன சின்னதாக நம்ம அக்குமுலேஷன் பண்ணுறதுக்கான ஒரு இடமா வந்து இருக்கிறது. ஸோ இது இந்த வாரத்துக்கானது. இதேமாரி பார்ட் 3 பார்ட் 4 சொல்லிட்டு அடுத்தடுத்த ஸ்டாக்ஸ்லாம் நான் எடுத்து போகிறேன். ஐடியில் இருக்கிறது ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிற டேட்டா, இன்றைக்கும் நம்ம சேனலில் வந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் லைக் பண்ண மாட்டோம், யூடியூப் வளர்க்குறது தான் நம்ம சேனலுக்கு நிறைய பேரை வந்து கொண்டு போய் சேர்க்கும். நம்ம சேனலில் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.